எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன ஆசை உடனடியாக நிறைவேறுவதற்கு ஒரு சின்ன தாந்திரீக பரிகாரம். இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும், திருஷ்டி நீங்கும், எண்ணற்ற பல பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது அத்துணையும் தீருவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அது என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம், வாருங்கள். அதாவது சில வஸ்துக்கள் இருக்குது, அந்த வஸ்துக்களை நாம் வந்து முறையாக யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கிறது. அந்த வஸ்துக்கள் அப்படின்னு சொல்கிறச்ச நிறைய இருக்குது. அதில் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் இவை அத்துணையும் நீக்குவதற்குண்டான வஸ்துக்களாக பார்க்கப்படுவது இந்த பிரிஞ்சி இலை என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலை. இப்போது என்னோடய கையில் இருக்குது. இதை நீங்கள் நார்மலாகவே பார்த்துருக்கலாம், நிறைய இடங்களில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி தான் நாம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த பிரிஞ்சி இலையாகப்பட்டது இயற்கையாகவே எதிர்மறை சக்திகளை அழித்து ஒழிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. நேர்மறை சக்திகளை பெருக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கி சுகபோகத்தை அளிக்கக்கூடியது. முறையாக பயன்படுத்தணும். எண்ணற்ற வஸ்துக்கள் இருக்குது அந்த ஒரு நன்மைகளை கொடுக்கறதுக்கு. அதில் ஒரு சிறப்பான ஒரு வஸ்துவாக இந்த பிரிஞ்சி இலையாகப்பட்டது பார்க்கப்படுகிறது. ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கணும். பேனாவில், நார்மலாக நம்ம எழுதுகிற பேனாவில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை எழுதி அந்த பிரிஞ்சி இலையை நெருப்பிலே காட்டி எரிக்க வேண்டும். எரித்து அந்த புகையை வீடு முழுவதும் பரவ செய்ய வேண்டும். இந்த பிரிஞ்சி இலையினுடைய புகை வீடு முழுவதும் பரவுவதன் மூலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளும் நீங்கி நேர்மறை ஆற்றலாகப்பட்டது பெருகி உங்களுடைய இல்லத்திலே சுபிக்ஷம் மேலோங்குவதை பார்க்க முடியும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், எதிர்மறை ஆற்றல்களினுடைய அட்டகாசம் ஆகியவை இருந்தாலும் அது உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கும், உடலை விட்டும் நீங்கும். இந்த பிரிஞ்சி இலையாகப்பட்ட இந்த பரிகாரத்தை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். காலை, மாலை, இரவு, எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். சிரத்தையோடு மனமுகந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாலும் எண்ணற்ற பல நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ரெண்டாவது பரிகாரமாக சொல்லப்படுவது என்ன, கிராம்பு பரிகாரம் என்று இதை நாம் சொல்லுகிறோம். அதாவது எப்படி இந்த பிரிஞ்சி இலை வந்து எதிர்மறை ஆற்றலை நீக்க செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக கருதப்படுகிறதோ அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலை மாதிரி நிறைய வஸ்துக்கள் இருக்குது. அந்த வஸ்துக்களை எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு வஸ்து தான் கிராம்பு. இந்த கிராம்பை தன வசீகர மூலிகை என்று சொல்கிறோம். இந்த கிராம்பை பணத்தை ஈர்த்து கொடுக்குற மூலிகைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிராம்பில் பொதுவாக லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க, ஒரு வாசனை பொருள் தானே. இது மருத்துவ பொருளாகவும் கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த எலுமிச்சம்பழத்தில் கிராம்பை குத்தி வைக்கிறோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும்போது எதிர்மறை ஆற்றல்கள் அத்துணையும் நீங்கி வீட்டிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும் இல்லையா. இந்த அற்புதமான இந்த கிராம்பு பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா, ஒரு மண் அகழ் விளக்கு எடுத்துக்கணும். அதில் ஒரு ரெண்டு கிராம்பை வச்சுக்கணும். அதில் கற்பூரத்தை வச்சுக்கணும். கற்பூரத்தை நெருப்பிட்டு கொளுத்தணும்.
இந்த கற்பூரத்திலே அந்த கிராம்பு சேர்த்து எரிந்து அதன் பின்பு அந்த கிராம்பு பற்றி எரிந்து அணைந்துவிட்டு அந்த கிராம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய புகை. எப்படி அந்த பிரிஞ்சி இலை சொன்ன இல்லையா, பிரிஞ்சி இலையை நம்ம நெருப்பிட்டு கொளுத்தி அதிலிருந்து புகை வெளிப்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கிராம்பிலிருந்து எரிந்து அணைந்து இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த புகை, கிராம்பு புகை, இது இல்லம் முழுவதும் பரவினாலும் உங்களுடைய ஸ்தாபனங்களிலே பரவினாலும் அற்புதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். சிலரினுடைய வீட்டெல்லாம் இந்த பண தடையாகப்பட்டது இருக்கும், பணமே வராது. அவங்க எல்லாமே இந்த ஒரு கிராம்பு பரிகாரம், கிராம்பையும் கற்பூரத்தையும் சேர்த்து வைத்து எரித்து அந்த ஒரு புகையை வீடு முழுவதும் பரவ செய்தால், தொழிலகங்களிலும் அப்படித்தான், வேலை செய்கிற இடத்துல சிறப்பாக இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துல தொழிலே அமைய மாட்டேங்குதுங்க, பணமே சேர மாட்டேங்குதுங்க, வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களாம் தாராளமாக. இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பணமும் சேரும் வியாபாரமும் சேரும், கண்டிப்பாக தன வசியம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கிராம்பை வாயில் அடக்கி வச்சுட்டு சில மந்திரங்களை, லக்ஷ்மி மந்திரம், குபேர மந்திரம் ஆகியவற்றை உச்சாரணம் செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த கிராம்பை ஆக்ருஷ்ண மூலிகையாகவும் நாம் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். கிராம்பை ஆக்ருஷ்ண மூலிகை என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது அட்டகர்மங்களில் அசியம், மோகனம், தம்மணம், வித்வேஷனம், அதே மாதிரி இந்த ஆக்ருஷ்ணம், உச்சாடனம், மாரணம் இப்படிங்கிற 8 வேலைகள் இருக்குது. அந்த ஆக்ருஷ்ணத்தில் ஆக்ருஷம்னா அழைப்புன்னு அர்த்தம். நாம் இந்த கிராம்பை அப்படிங்கிற மூலிகை தான் இந்த ஆக்ருஷ்ணத்துக்காக பயன்படுத்துகிறோம். இந்த கிராம்பை உங்களுடைய வாயில் வச்சுட்டு அடக்கிட்டு சிரதையோடு மனசால் ஏதாவது, அதாவது நீங்கள் எதை வேண்டுறீங்களோ, இப்போது பணவரவு பெருகணும்னு வேண்டுறீங்கன்னா பணவரவுக்கு உரிய மகாலட்சுமி மந்திரமோ குபேர மந்திரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை சிரதையோடு சொல்லி அந்த பணம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கிராம்பை வாயில் வச்சுட்டு, கண்டிப்பாலும் அது உங்களிடத்தில் வந்து சேரும், கண்டிப்பாக வந்து சேரும். இது எல்லா விதமான மெத்தடுக்கும் பயன்படுத்தலாம், எல்லா விதமான விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு, இந்த கிராம்பை வந்து இப்படி சொல்லி முடிச்சு வெட்டி கிராம்பையும் எச்சிலையும் வெளியில் நீங்கள் தாராளமாக துப்பி விடலாம். ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்களுங்கிறதுல ஐயமில்லை. இன்னொரு சிறப்பான ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.